இதுல கொண்டு சமூக நீதி கொண்டு வரணுமா அப்படின்றது வந்து நீங்க லாங்கர் ரன்ல இதுல சமூக நீதி கொண்டு வர்றதை பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்றைக்கு வி ஹாவ் அன் எமர்ஜென்சி, அதாவது ஒரு 520,000 கோடிக்கு அதிகமான கடன் சுமையில் தமிழ்நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. திருமாவளவன் வந்து இந்த கமிட்டியில சமூக நீதி எங்கன்னு கேட்டிருந்தாரா நான் ஒத்துக்குவேன். ஏன்னா திருமாவளவன் ஆரம்ப காலத்திலேயே தொடர்ந்து சமூக நீதி பேசி வருபவர். வானதி சீனிவாசன் போன்றவர்கள் பார்ப்பன சனாதன அரசியலை தூக்கி பிடிப்பவர்கள். அவர்கள் சமூக நீதி கேட்கறது வந்து உண்மையிலேயே சமூக நீதி மீதான. உதயநிதி அவருக்கு வந்து இந்த பேஸ்புக்ல வருது, ட்விட்டர்ல வருது, எல்லாம் எங்க போனாலும் உதயநிதி பம்பரமா சுத்தி வேலை செய்யற செய்தி வர்றதுக்கான காரணம் இந்த செய்திகள் வரவைக்கப்படுகின்றன. வணக்கம் வியூவர்ஸ், டுடே வி ஹேவ் அ வெரி வெரி ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் சவுக்கு சங்கர் அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்க? நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கு, டைரக்டாவே க்வெஸ்சன்ஸ் குள்ள போயிருக்கேன். சட்டப்பேரவை கூட்டத்துல வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது ஆளுநரோட உரையில என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நம்ம முக்கியமா பார்க்கணும். ஆளுநரோட உரையில வந்து தமிழகம் நலன் சார்ந்த பல்வேறு விவகாரங்கள் வந்து அதுல இடம்பெற்றிருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த தலித்தோட பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா ஃபில்அப் பண்றதுக்கு வந்து இவர்கள் தனியாக வந்து ஒரு குழு போட்டு அதுக்கான நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக உரிமை சார்ந்த எந்த விவகாரங்கள்லையும் நாங்கள் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம் அப்படின்றத வந்து மிக தெளிவாக வந்து மத்திய அரசுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. அண்ட் ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து வந்த பிறகு அதில் வந்து அவர் வலியுறுத்திய கோரிக்கைகளும் வந்து இந்த சட்டப்பேரவையோட ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கிறது என்பது இந்த அரசு வந்து எந்த திசையை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷனா நான் இன்றைய ஆளுநர் உரையை நான் பாராட்டுறேன். வழக்கமாகவே வந்து கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து ஆளுநர் உரையை வந்து நல்லா இருக்கு, வரவேற்க தகுந்த உரை, முற்போக்கு அம்சங்கள் கொண்டிருக்கிற உரை அப்படின்லாம் பாராட்டாம குறிப்பாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. இதுல வந்து மிக முக்கியமாக நான் பார்க்க வேண்டியது தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்காக ஒரு பொருளாதார வல்லுநர் குழுவை வந்து அவர்கள் நியமித்திருக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா நோபல் பரிசு பெற்றவர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அண்டு மத்திய ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் அதுல இருக்காங்க, மிகச்சிறந்த பொருளாதார நிபுணரான ட்ரேஸ் அதுல இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஸ்டேட் வந்து ஒரு டெட்ரிடன் ஸ்டேட்டா இன்னைக்கு மாறி இருக்கு. தொடர்ந்து கடன்கள் வந்து 90s இருந்து வாங்கிட்டு வந்ததன் காரணமாக மிக அதிகமாக 500,000 கோடிக்கும் அதிகமான கடன் வந்து உருவாயிருக்கு. ஸோ இந்த கடனை நீங்க மீட் அவுட் பண்ணணும்னா இமீடியட்டா எல்லா அரசுகளும் கைய வைக்கிறது எதுலன்னு கேட்டீங்கன்னா வெல்ஃபேர் மெஷர்ல தான் கைய வைப்பாங்க. மக்களுக்கான நலத்திட்டங்களை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்றது, ஒரு உதாரணத்துக்கு அம்மா உணவகங்கள் போன்ற விஷயங்களை மூடுறது, பேருந்து கட்டணங்களை உயர்த்துறது, இது மாதிரி எல்லாம் இல்லாம மாநில அரசோட வருவாயை வந்து நாங்கள் எப்படி பெருக்குவது, இந்த கடன் வலையிலிருந்து எப்படி மீளுவது, அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் நாங்கள் வந்து எப்படி கான்சென்ட்ரேட் பண்றது அப்படின்றதுக்கு ஒரு பொருளாதார குழுவை அமைச்சிருக்கின்றது ஒரு வரவேற்கத்தக்க விஷயமா தான் பாக்குறேன் நான். நிச்சயமா இத வந்து வானதி ஸ்ரீனிவாசன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமூக நீதியே இல்லையே இந்த இந்த போரம்ல அப்படின்னு வந்து அவங்க வந்து ஒரு அவங்களோட தாட் ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. உங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கு? இதுல சமூக நீதி இருக்கா? இதுல சமூக நீதி கொண்டு வரணுமா முதல்ல? இல்ல, இதுல கொண்டு சமூக நீதி கொண்டு வரணுமா அப்படின்றது வந்து நீங்க லாங்கர் ரன்ல இதுல சமூக நீதி கொண்டு வர்றத பத்தி எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. இன்றைக்கு வி ஹாவ் அன் எமர்ஜென்சி, அதாவது ஒரு 520,000 கோடிக்கு அதிகமான கடன் சுமையில் தமிழ்நாடு தள்ளாடிக்கிட்டு இருக்கு. இது போக இந்த கோவிடில வந்து கோவிட் காரணமாக நாம் சந்தித்த பொருளாதார சரிவு, அப்புறம் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலமாக வந்து தொழில்கள் பூராவே வந்து ஏறக்குறைய பெரும்பாலான தொழில்கள் முடங்கியிருந்த நிலையில பொருளாதாரம் மிக கடுமையான நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. சோ வந்து இதுல சமூக நீதி வேண்டுமான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு வார் ஃபுட்டிங்ல நம்ம இதை சஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு இதை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில நம்ம தமிழகம் இருக்கிறது. இந்த நேரத்துல இதுல எங்க சமூக நீதி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நாளைக்கு லாங் ரன்ல இந்த எக்கனாமிக் டிசாஸ்டர்ல இருந்து நம்ம ரெக்கவரி பண்றது மிகுந்த சிரமமா போயிடும். வானதி அவர்களுக்கு வந்து இதுல சமூக நீதி இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான எல்லா விதமான உரிமைகளும் இருக்கு. பட் அதே நேரத்துல அவர்கள் வந்து சமூக நீதி எங்க பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஐஐடிக்குள்ள சமூக நீதி இருக்கான்னு பேச மாட்டாங்க. தமிழகத்தின் கோவில்கள்ல கருவறைகள்ல வந்து அர்ச்சனை பண்றதுல வந்து சமூக நீதி இருக்கானு அதை பத்தி பேச மாட்டாங்க. ஒரு பொருளாதார குழு, ஒரு 6 பேர் கொண்ட ஒரு பொருளாதார குழு இருக்குது, அந்த குழுல வந்து எங்களுக்கு சமூக நீதி இல்லையான்னு கேட்கறது இவர்களோட உள்நோக்கத்தை சந்தேகிக்க வைக்குது. ஏன்னா கடந்த காலங்களில் இவர்கள் தொடர்ந்து சமூக நீதி பேசிட்டு இருந்து இப்போது இதை பேசினாங்கன்னா நான் இதை சரின்னு சொல்லுவேன்.
திருமாவளவன் வந்து இந்த கமிட்டியில சமூக நீதி எங்கன்னு கேட்டிருந்தாரா நான் ஒத்துக்குவேன். ஏன்னா திருமாவளவன் ஆரம்ப காலத்திலேயே தொடர்ந்து சமூக நீதி பேசி வருபவர். வானதி சீனிவாசன் போன்றவர்கள் பார்ப்பன சனாதன அரசியலை தூக்கி பிடிப்பவர்கள். அவர்கள் சமூக நீதி கேட்கறது வந்து உண்மையிலேயே சமூக நீதி மீதான அக்கறை கிடையாது. இந்த தமிழக அரசு கொண்டு வரக்கூடிய இந்த திட்டங்களை எப்படியாவது ஒரு குறைய சொல்லுன்றதான் அவங்களோட நோக்கமா இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன். அந்த குறைன்னு சொல்லும் போது இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறைய பொய் வாக்குறுதிகளை முதல்ல சொல்லி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா வந்து அந்த எந்த ஒரு வாக்குறுதியும் இந்த ஆளுநர் உரையில இல்லையே அப்படின்ற மாதிரி மிஸ்டர் இபிஎஸ் பேசியிருக்காரு. உங்களோட கருத்துக்கள்? இந்த வாக்குறுதிகள் எல்லாம் தேர்தலில் வந்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து ஆட்சிக்கு வந்து 60 நாட்களில் நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், அதற்கான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயமா நான் பார்க்குறேன். இந்த தேர்தல் முடிகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வெளியிடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி அவர்கள் வந்து பொங்கல் பரிசுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் 2 ரேஷன் கடைக்கு 2500 ரூபாய் கொடுத்தார். அதற்கு பிறகு திமுக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்த அந்த நிவாரணத் தொகையை 2 தொகுதிகளாக பிரித்து 2000 2000 கொடுத்துருக்குறாங்க. இது போக பல்வேறு வெல்ஃபேர் மெஷர்ஸ் அவங்க சின்ன சின்ன வெல்ஃபேர் மெஷராக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடியை வந்து மாநில அரசு சந்தித்து கொண்டிருக்க கூடிய ஒரு சூழலில் அந்த பொருளாதார நிலையை மேம்படுத்தாமல் நீங்கள் 60 நாளைக்கு முன்னாடி சொன்ன அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நீங்கள் இன்னைக்கே ஏன் நிறைவேற்றல, அதற்கான அறிவிப்பு ஏன் இன்னைக்கு வரலன்றது ஒரு முழுக்க முழுக்க வெறும் அரசியல் சார்ந்த விமர்சனமாக நான் பார்க்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து இவர்கள் செய்து முடித்து விட்டார்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த அதிமுக நீட்டை வந்து தவிர்க்க முடியாது, நீட்டோட நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து நீட்டை வந்து பயிற்றுவிக்கணும் இப்படின்னு சொன்ன அதிமுக தேர்தல் அறிக்கையில நீட் ஒரு சிக்கல் தெரிஞ்சோன்னு நீட்டை நாங்க ரத்து பண்ணுவோன்ட்டு சொன்னாங்க. அதே அதிமுக தான் இன்னைக்கு நீங்க ஏன் நீட்டு ரத்து பண்ணுன்னு கேட்டானா அவங்களுக்கும் அதுல இருக்கக்கூடிய சட்ட சிக்கல் தெரியும்ல. ஓவராலா பார்க்கும்போது அதிமுக விமர்சனத்தை வந்து ஒரு அரசியல் சார்ந்த விமர்சனமா தானே பாக்குறேன். நீட்டை வந்து மாநில அரசு ரத்து பண்றதுக்கான அதிகாரம் மாநில அரசு இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. சரி, என்ன அந்த நீட்டுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய காரணம்லாம் என்னன்னா ஒரு ஆல் இண்டியா நேஷனல் லெவல்ல நாங்கள் ஒரு டேலண்ட் பூலை கிரியேட் பண்றோம் அண்ட் வந்து இது வந்துச்சுன்னா வந்து ஈவனா வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும், மெடிக்கல் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 ஆண்டுகளாக வந்து இந்த நீட்டு நடந்துட்டு இருக்கிறதோட அந்த இந்த டேட்டாவை மட்டும் நம்ம வச்சு பார்த்தாலே சொன்ன மாதிரி பெரிய அளவில் சக்சஸ்ஃபுல்லா வந்து இது இல்லைன்றது தெரியுது. இத பிஜேபி வந்து இதுக்கு சொல்லக்கூடிய விமர்சனங்கள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா காங்கிரஸ் தான் இந்த நீட்டை கொண்டு வந்துச்சுன்றது அவங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் கொண்டு வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா இந்த நீட் வந்து பீகார் ஜார்க்கண்ட் போன்ற பின்தங்கிய மாநிலங்களுக்கு உதவும், தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே மருத்துவ கல்வியில தமிழகம் முன்னேறி இருக்கிறதுனால முன்னேறிய மாநிலங்கள் இந்த நீட்டு வந்து கட்டாயம் அவர்களுக்கு கிடையாதுன்னு தான் காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. இவர்கள் தான் எல்லாருக்குமே கட்டாயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் உச்ச நீதிமன்றத்திலையும் போய் இதுல வந்து ஓரளவுக்கு ஒரு இது நீட் கட்டாயம் அப்படின்றதுக்கு ஒரு தீர்ப்பு வந்துருச்சு. இதை எதிர்த்து சீராய்வு மனுவை தமிழக அரசு தாக்கல் செஞ்சிருக்கு, அது வந்து இன்னைக்கு நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சீராய்வு மனுல உச்ச நீதிமன்றம் அடுத்த வருஷம் முடிவு எடுக்குமா 5 வருடம் கழிச்சு முடிவு எடுக்குமான்றதுலாம் நமக்கு தெரியாது. சோ உச்ச நீதிமன்றம் இதுல ஒரு முடிவு எடுக்கிற வரைக்கும் நம்ம மாணவர்களை நாம நீட்டுக்கு தயார் பண்ணாம இருந்தோம்னா ஆல் இண்டியா லெவல்ல மருத்துவ கல்வியில நாம் மிகவும் பின்தங்கி விடுவோம். ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்ல நீட்டுக்கான ஃபைட்டை நம்ம எடுத்துட்டு போனோம், இன்னொரு பக்கம் நம்ம பசங்களையும் தயார் பண்ணிட்டு இருக்கணும். கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த +1 எல்லாம் வந்து பப்ளிக் எக்ஸாம் அப்படின்றதெல்லாம் கொண்டு வந்து ஸ்கூல் சிலபஸ் எல்லாம் ரிவைஸ் பண்ணதுக்கெல்லாம் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸால நீட் எக்ஸாம்ல ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண முடிய அரசு பள்ளி நான் சொல்றது கம்ப்ளீட் பண்ண முடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு சிலபஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நம்ம பேரலா இந்த பக்கம் நீட்டுக்கு எதிரான சண்டையும் நடக்கணும், இந்த பக்கம் வந்து நீட்டுக்கு நம்ம மாணவர்களை தயார்படுத்துற வேலையும் பேரலா நடக்கணும், அதை இந்த அரசு செய்யுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த டிரான்ஸ்பரன்சி இந்த விசிபிலிட்டி ஏன் எலெக்ஷன் மேனிபெஸ்டோல இல்ல? அது எலெக்ஷன் வந்து அந்த வாக்குறுதிகள் செலுத்தும் போது இல்லட்டினா சொல்லும் போது இந்த மாதிரிதான் ஒரு நம்ம வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுப்போம்ன்றது சொல்லாம நாங்க நிச்சயமா நீட்டு வந்த உடனே 60 நாள் அபாலிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரிதான் வந்து உதயநிதி ஸ்டாலினும் பேசினாரு, மிஸ்டர் ஸ்டாலினும் பேசினாரு. சோ ஏன் அந்த டிரான்ஸ்பரன்சி அந்த விசிபிலிட்டி இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஸ்சன் மார்க் வருது இல்லையா? நான் அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியான சமயத்திலேயே நான் வந்து சொன்னேன், உதயநிதி அவர்கள் இந்த மாதிரி நீட்டை நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லப்பவும் நான் சொன்னேன் மாநில அரசுக்கு இது தொடர்பான அதிகாரங்கள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்களே ஐஏஎஸ் எக்ஸாம் நடத்திக்க வந்து மாநில அரசு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. நாங்கள் ஐஏஎஸ்லேருந்து பிரிஞ்சுக்கிறோம், எங்களுக்குன்னு தனி சர்வீஸ் நாங்கள் வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு சட்ட திருத்தமோ
பாராளுமன்றத்தில் ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் தான் நீங்கள் பண்ண முடியும். ஆல் இண்டியா லெவலில் சுப்ரீம் கோர்ட் என்டார்ஸ்மெண்ட் கொடுத்த பிறகு மாநில அரசு இதை ரத்து பண்ண முடியாது. இதை பண்ண முடியும். எது இந்த 7.5% மாணவர்களுக்கு அவங்க கொடுத்தாங்கல்ல, இதை நாங்கள் 10% உயர்த்துறோம், இது மாநில அரசால் சாத்தியம். அப்பவும் கடந்த முறை போல குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு வந்து அந்த 10% நம்ம ஒருவேளை உயர்த்தினா அதுக்கு கிடைக்காமல் போனால் அந்த சட்டத்தை கூட நம்மளால் செயல்படுத்த முடியாத ஒரு சூழல் தான். மாநில அரசுக்கான அதிகாரம் இருக்கு. தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் வந்து நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை ரத்து பண்ணிட்டோம்னு இவங்க பேசுனது சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம். எதிரான விஷயம் சொல்றதை விட சட்டத்தை சரியா புரிஞ்சுக்காம இவங்க பேசிட்டாங்க அப்படின்ட்டு தான் நான் ஃபீல் பண்றேன். நிச்சயமா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு வந்து பேச்சு வந்துச்சு. அதை வந்து நீங்க வந்து முதல்ல வந்து அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடியே நிறைய விமர்சனம் செஞ்சிருந்தீங்க. இப்போ அவரோட செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? அவரோட தொகுதியில வந்து தீயா பறந்து வேலை செய்யறாரு அப்படின்ற மாதிரி எவ்ரிடே நம்ம வந்து ஃபேஸ்புக்ல பாக்குறோம், இன்டர்நெட்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம். இப்ப அவரோட ஒர்க்கை பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? என்ன ஃபீல் பண்றேன், நான் ஏற்கனவே உதயநிதி மீது வைத்த குற்றச்சாட்டுகள் இன்னும் அப்படியே தான் இருக்கு. நீங்க இப்ப சொன்னீங்க, தொகுதியில பம்பரமா சுத்தி வேலை பாக்குறேன், இதை நான் ஃபேஸ்புக்ல பாக்குறேன், செய்தித்தாள பாக்குறேன், தொலைக்காட்சிகளில் பாக்குறேன்னு சொன்னீங்க. உதயநிதி செய்யும் இதே வேலையை திமுக உள்ள எல்லா எம்எல்ஏக்களும் அவர்கள் அவர்கள் தொகுதியில் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க இப்ப திருச்சியில அமைச்சரா இல்லாத ஒரு எம்எல்ஏ இருக்காரு. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு திருச்சி கிழக்கு தொகுதியை சேர்ந்த இந்த திமுக எம்எல்ஏ இருக்காரு. அவர் அவர் தொகுதியில் வந்து இந்த கொரோனா நிவாரண பணிகளோ இல்ல மக்களோட நலப்பணிகளையோ செய்யாம இருக்காருன்னு கேட்டீங்கன்னா இன்னும் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் போன் பண்ணி கேட்டீங்கன்னா உதயநிதியை விட மிகச்சிறப்பாக செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. உதயநிதிக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்ல வருது, ட்விட்டர்ல வருது, எல்லாம் எங்க போனாலும் உதயநிதி பம்பரமா சுத்தி வேலை செய்யற செய்தி வர்றதுக்கான காரணம் இந்த செய்திகள் வர வைக்கப்படுகின்றன. புரியுதுங்களா? நீங்க உதயநிதி வந்து ஒரு நீங்க சேப்பாக்கம் தொகுதியிலயோ இல்ல ஆயிரம் விளக்கு தொகுதியிலோ எங்கேயோ போட்டிட்டோம். உண்மையிலேயே உதயநிதிக்கு வந்து ஏன்னா அந்த கொரோனா வந்து இப்ப வரல, மார்ச் 2020 வந்துருச்சு, தேர்தல் வந்து 2 மாசம்தான் ஆச்சு. உதயநிதி வந்து மார்ச் மாதமே கொரோனா வந்த சமயத்தில் ஏதாவது மக்கள் உதவி இதே போல் பம்பரமாக சுற்றி செய்தாரா? அவர் ஒரு கட்சியின் மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர் அணி தலைவர். மே 2021 முன்னாடி இதே போல் பம்பரமாக சுற்றி உதயநிதி எங்கே வேலை செய்தார்? நீங்கள் இதற்கு நேர் மாறாக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா தேர்தல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர்கள் தான் முதலில் களத்தில் நிற்பார்கள் இல்லைங்களா? அது ஒரு போர்ஷன். ரெண்டாவது போர்ஷன், உதயநிதியை போலவே திமுக எல்லா எம்எல்ஏக்களும் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. விதிவிலக்குகளை விட்டுருங்க, பெரும்பாலும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரை பற்றிய செய்திகள் மட்டும் ஏன் சமூக வலைதளங்களிலும் வெகுஜன ஊடகங்களிலும் வருது? அப்ப என்னோட குற்றச்சாட்டு சரியினாகுதா? அப்ப நீ ஸ்டாலினோட புள்ளன்றதுனால இவர் மீது அதிக வெளிச்சம் பாய்ச்சப்படுகிறது. நான் அப்ப சொன்ன என்னோட ஸ்டாண்டர்ல இப்பவும் மாற்றம் இல்ல. முன்ன விட உதயநிதி கொஞ்சம் மக்களுக்காக வேகமா வேலை செய்ய ஆரம்பிச்சானா அது விளம்பரத்துக்காக இருந்தாலும் சரி வரவேற்க தகுந்த விஷயம் தான். அடுத்த சிஎம்ன்ற அளவுக்கு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதை எப்படி பாக்குறீங்க? செய்திகள் எல்லாம் வருது. இந்த செய்திகளுக்கெல்லாம் அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணமே அடுத்து வந்து அவர் துணை முதல்வராகவோ இல்லை வந்து இதை விட முக்கிய பதவிக்கு அவர் வரப்போகிறார் அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் தான் இவருக்கு கொடுக்கப்படும் கூடுதலான முக்கியத்துவம். அமைச்சர்கள் செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க தமிழ்நாடு? அதுல யார் பர்டிகுலரா உங்களை கவர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு க்வெஸ்சன் வந்திருக்கு. அமைச்சர்கள் வந்து பெரும்பாலான அமைச்சர்கள் வந்து ரொம்ப மிகவும் திறம்படவே வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து இந்த கொரோனா கட்டுப்பாட்டு பணிகளில் திமுக அமைச்சரவை அத்தனை பேரும் மிக மிக முழுமையாக வேலை செய்தார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் என்னுடைய நினைவுக்கு வருவது வந்து ஃபர்ஸ்ட் முதலில் வருபவர் வந்து நிதியமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்கள். அவர் வந்து வெறுமனே இந்த சமூக வலைதளங்களில் பிரபலமாக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு ஜிஎஸ்டி கவுன்சில் கலந்து கொள்ள போகும்போது என்ன பேசணுன்றது கரெக்டாக போய் பேசிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு வந்து நீங்க இதில் டாக்ஸ் போடுறீங்க, ஆனா எங்களுக்கு இதுல எவ்வளவு வருமானம் வருது? மத்திய அரசுக்கு இவ்வளவு வருவாய்னு நீங்க சொல்றீங்க. மத்திய அரசுக்கு தனியாக ஏது வருவாய்? நாங்கள் கொடுக்கும் வருவாய் தான் உங்களுக்கு வருது, ஆனா அதுல இருந்து எங்களுக்கு உரிய பங்கை நீங்கள் கொடுப்பதில்லைன்றது ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணி வச்சிருக்காரு. இதற்கு முன்னால் வந்து இருந்த ஆட்சியை இதை நம்ம நிதியமைச்சரையும் இதை ஒப்பிடணும்ட்டு நான் நினைக்கிறேன். பன்னீர்செல்வம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தார். இப்போ என்ன சொல்லுவாரு? பட்ஜெட்லயே அதை இந்த வந்து சொல்லுவாரு, நமக்கு வர வேண்டிய நிதி 1,000,000,000,000 ரூபாய் இருக்கிறது, மத்திய அரசு இதை நமக்கு ஒதுக்க வலியுறுத்துவோம், அழுத்தம் தருவோம். இதை தாண்டி அந்த ஆட்சியில எதுவுமே வந்திருக்காது. அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இவர் ஜிஎஸ்டி கவுன்சில் அதை ரெக்கார்டு பண்றாரு, கடிதமா எழுதுறாரு, அண்ட் பெட்ரோல் டீசல் விலையில வந்து அவர்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை எங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு. பாருங்க, இப்படி எல்லாம் பார்க்கும்போது அவரோட செயல்பாடுகள் சிறப்பா இருந்துட்டு இருக்கு. இதை அடுத்து நான் வந்து குறிப்பாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் அவர்களை வந்து நான் குறிப்பிட விரும்புகிறேன். வந்து எடுத்த உடனே ஏன்னா வந்து ஆட்சிக்கு வந்த ஒரு சில ரெண்டு ஒரு வாரமோ ரெண்டு வாரத்திலயோ வந்து
இந்த பள்ளிகளில் வந்து பாலியல் புகார் வந்து உடனடியாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பள்ளிகளில் வர பாலியல் புகார்களை விசாரிக்க மாநில அளவில் ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. கல்வி சீர்திருத்தத்து தொடர்பான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆசிரியர்களோட மாறுதல் வந்து கவுன்சிலிங் மூலமாக மட்டுமே செய்யப்படும் அப்படின்ட்டு இருக்காரு. அண்ட் இன்னொன்று, இந்த அமைச்சர்களோட செயல்பாட்டை வந்து நம்ம ஒரு குறுகிய ஒரு 50-60 நாட்களுக்குள்ள பார்த்துட முடியாது. ஏன்னா இந்த 60 நாட்களும் இவர்கள் இந்த கொரோனா தடுப்பு பணியை தவிர எந்த பணியுமே அவர்கள் செய்ய முடியல. ஒரு எமர்ஜென்சி ஒர்க் தான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு இந்த கொரோனா பேண்டமிக் ஒழிஞ்ச பிறகு இவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றத ஒரு நேரம் கொடுத்துட்டு தான் நம்ம பார்க்குறோம். பட் பெரும்பாலான அமைச்சரவை வந்து நல்ல திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு தான் நினைக்கிறேன் நான். நிச்சயமா, ஸ்டாலின் விசிட் டெல்லியை எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன நல்ல உரிய மரியாதை கிடைச்சதா? அது வந்து மரியாதை நிமித்தமான மீட்டிங்னு சொல்றாங்க, ஆனா வந்து நிறைய கோரிக்கைகளும் வச்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க, நல்லா போச்சுன்னு உங்களோட செய்திகள் எப்படி வருது? இது பிஜேபி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மீட்டிங் நல்லா போச்சா அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க வெளிப்படையா வந்து ஒரு முடிவுக்கு வந்துடவே முடியாது. ஏன்னா நீங்க கூட்டணி கட்சிகளை, கூட்டணி கட்சி பிஜேபி ஆட்சி நடத்தும் மாநில முதல்வர்களை வந்து மோடி நடத்துறது முறைன்றது வேற. ஸ்டாலின் போன்ற பிஜேபி அல்லாத கட்சியின் மாநில முதல்வர்களை இவர்கள் வந்து நடத்துவது அப்படின்றது வேற. இவர்களோட மீட்டிங் நல்லா போச்சா இல்லையான்ற விவகாரத்தை நாம வந்து எதுல வந்து பாக்கணும்னா, இவர்கள் வச்ச கோரிக்கைகளை, எத்தனை கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்றுதுன்றதை வச்சுதான் பாக்கணும். இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். இதுல என்ன தவறு இருக்கு? ஏன்னா நீங்க நிதி வந்து உங்களுக்கு மத்திய அரசு இருந்து தான் வர வேண்டும். ஸ்டாலினும் ஒரு மாநிலத்தின் முதல்வர், மாநிலத்தின் 8 கோடி மக்களின் எதிர்காலம் வந்து இவர்களோட கையில இருக்கு. ஸோ இவர் வந்து நான் இங்கே உட்காந்துட்டு எனக்கு மத்திய அரசு பிடிக்காது, நான் யாரையும் போய் சந்திக்க மாட்டேன், இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அசம்பிளிலே உட்காந்துட்டு நான் 110 கீழே அறிக்கை வெளியிடுவேன்னு சொன்னேன்னா மாநில உரிமைகளை கேட்டு பெறலன்ற குற்றச்சாட்டு இவர் மீது வரும். ஸோ ஸ்டாலினோட டெல்லி விசிட்ன்றது வந்து கம்பேரபிளி இட் இஸ் அ விக்டரி ஃபார் தி டிஎம்கே அப்படின்ட்டு தான் நான் பாக்குறேன். ஒன்று, இதற்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி பலமுறை டெல்லி சென்று மோடியை சந்தித்ததற்கும் ஸ்டாலின் டெல்லியை சென்று மோடியை சந்தித்ததற்கும் பல வேறுபாடுகளை நம்மால் வெளிப்படையாகவே செய்தி ஊடகங்களில் பார்க்க முடிகிறது. ஆமா, இது ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் திஸ் இன்டர்வியூ இஸ் சக்சஸ் ஸ்டாலின் மட்டும் இல்ல, திமுக பொறுத்த வரைக்குமே இது சக்சஸ் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அதே மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி அலையன்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா வந்து ஸ்டாலினும் மம்தாவும் சேர்ந்து அந்த தேர்ட் பார்ட்டி அலையன்ஸை வந்து கட்டமைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. இன்னைக்கு பிரசாந்த் கிஷோர் வந்து அந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் நமக்கு வந்து நியூஸ் ஜஸ்ட் ஃபிளாஷிங் நியூஸ் தான் வந்துச்சு. சரத்பவார் தான் அதை வந்து ஹெட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸும் வந்திருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க, இது வந்து பிஜேபிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? பிஜேபிக்கு இது அச்சுறுத்தலா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றது பிஜேபி இந்த அடுத்த 4 ஆண்டுகளில் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத பார்த்துதான், 3 ஆண்டுகளில் எப்படி செயல்படுறாங்கன்றத பார்த்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும். உங்களுக்கு இந்த பிஜேபியை வீழ்த்த முடியாததற்கான காரணம் வந்து பிஜேபி வந்து ஒரு மிக பிரம்மாண்டமான வலுவான கட்சி, அவர்கள் யாருமே வீழ்த்த முடியாதுன்றது பொருள் கிடையாது. ஏன்னா 2019 மக்களவை தேர்தலை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் பிஜேபி பெற்ற வாக்கு வந்து 36ல இருந்து ஒரு 40-42 வாங்கியிருப்பாங்க. அப்ப மீதமுள்ள 62 பேர் பிஜேபி விரும்பலன்னு தானே பொருள். ஸோ அப்ப என்ன பண்ணணும், மீதி இருக்கிற அந்த 60% வந்து எந்த அளவுக்கு கன்சல்டேட் ஆகிறாங்கன்றத பொறுத்துதான் 24ல இது தேர்ட் ஃப்ரண்ட் சக்சஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லையான்ற முடிவுக்கு நம்ம வர முடியும். ஏன்னா இப்ப நீங்க மம்தாவை வந்து ஒருவேளை பிரதமர் வேட்பாளரா நாளைக்கு முன்னேறிச்சா காங்கிரஸ் அதுக்கு ஒத்துக்கணும், காங்கிரஸ் ஒத்துக்கிட்டா மாயாவதி ஒத்துக்கணும், மாயாவதி ஒத்துக்கிட்டா அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கணும், அகிலேஷ் யாதவ் ஒத்துக்கிட்டா பிஜு பட்நாயக் ஒத்துக்கணும், சந்திரசேகர் ராவ் ஒத்துக்கணும், ஒய்எஸ்ஆர் ஒத்துக்கணும், திமுக ஏற்கனவே வந்து ராகுல வந்து பிரதமரா என்டாஸ் பண்ணிட்டாங்க, இடதுசாரிகள் ஒத்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கன்சென்சஸ் கேண்டிடேட் கிரியேட் பண்ணா அண்ட் லேட் 80s-லையும் 90s-லையும் உருவானது போல வந்து ஒரு ஒரு கூட்டணி ஆட்சியே, ஒரு பொது காமன் மினிமம் ப்ரோக்ராமோட பொது செயல்திட்டத்தோட ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்கலாம். அந்த நேரத்தில் திங்ஸ் எப்படி இவால்வ் ஆகுதுன்றதை வச்சுதான் சொல்ல முடியும். இன்னொன்று, இன்னைக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு பிஜேபி ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தோணலாம். ஆனா பிஜேபியோட எலெக்ஷன் மெஷினரின்றது இன்னும் இன்டாக்டா இருக்கு. ஸோ இந்த யூபி எலெக்ஷனை இவங்க எப்படி கையாள போறாங்க? ஏன்னா யூபியில வந்து பிஜேபி ஹாஸ் பிகம் வெரி அன்பாப்புலர். யூபி எலெக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, மோடியோட கான்ட்ரிபியூஷன் அங்க எந்த அளவுக்கு இருக்கு, அங்க வந்து ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எப்படி அலையன்ஸ் ஃபார்ம் பண்றாங்கறத பொறுத்து தான் நம்ம வி கேன் அசஸ் அபௌட் அசஸ் ஆர் கம் டு எ கன்க்ளூஷன் அபௌட் 2024. ரொம்ப தேங்க்ஸ். அதாவது வந்து ஈவினிங் டைம்ல வந்து எங்களோட வியூவர்ஸோட க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு, எப்பவுமே உங்ககிட்ட பேசும்போது ஒரு சுவாரஸ்யமும் ஒரு ஒரு நல்ல நல்ல இன்ஃபர்மேஷனும் எப்பவுமே எனக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கு. அதே மாதிரி எங்க வியூவர்ஸ் தான் எப்பவுமே உங்ககிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்க சொல்லியிருக்காங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி. டெஃபினெட்லி, தேங்க்யூ.